Dear students, Google Classroom la neenga ungala assignment test vandu submit pandrathu eppadi appadina unga Google Classroom page open pannikonga. Idu vandu stream home page. Idhila announcement edhaadhu irundhadhana neenga paathukalam. Enna na ungalku notification announcement regarding the test assignment nu indha page la ungalku adhu display aagum. அது போக ஜென்ரலாக காமன் பிளாட்ஃபார்மில் நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறது எல்லாமே இந்த ஹோம் பேஜ் ஸ்ட்ரீம் பேஜில் நமக்கு அது டிஸ்பிளே ஆகிருக்கும். இது இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அசைன்மெண்ட் அண்ட் டெஸ்ட். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு காலம் தான், மூணு மெனுஸ் தான் இதில் இருக்கும். அதில் யூ கோ டு கிளாஸ் ஒர்க். கிளாஸ் ஒர்க்கில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒர்க் நான் அசைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். டெஸ்ட் நம்பர் ஒன், அசைன்மெண்ட் நம்பர் ஒன். இதுக்குள்ளே நீங்கள் வந்து நான் அட்டாச்மெண்ட் ஏதாவது ஃபைல் இருந்ததுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது கமெண்ட் இருந்ததுனாலும் நீங்கள் அது எந்த கமெண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வியூ அசைன்மெண்ட், என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வியூ அசைன்மெண்ட்டுக்கு போகணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த கிளாஸ் கமெண்ட் என்னென்னா இந்த கென்ஸ்லிங் வந்து தமிழ் நோட்ஸ் கேட்டிருக்காங்க. I am preparing for Tamil notes. இப்போ இதில் வந்து என்ன அசைன்மெண்ட் டைட்டில், அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறது இருக்குது, டியூ டேட்டு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இதில் தான் இந்த கிளாஸ் கமெண்ட், இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது இந்த அசைன்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான கமெண்ட் வந்து ஜென்ரலாக காமன் பிளாட்ஃபார்மில் இது போகும். கிளாஸ் கமெண்ட்டாக இது போகும். ப்ரைவேட் கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா இங்கே நீங்கள் வந்து இந்த ப்ரைவேட் கமெண்ட் எனக்கு மட்டும்தான் இது வரும். இது வந்து கிளாஸ் கமெண்ட், கிளாஸில் உள்ள அவ்வளோ 50 பேருக்குமே நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து போய் சேரும், அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது ப்ரைவேட் கமெண்ட்னா எனக்கு மட்டும்தான் இது வரும். இதில் வந்து யுவர் ஒர்க் அசைன் பண்ணியிருக்கிறோம், அது என்ன ஒர்க் அப்படின்னு. இதில் ஆட் ஆர் கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் நம்ம இந்த மெனுஸ்லாம் நமக்கு கிடைக்கும். கூகுள் ட்ரைவ்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா லிங்க் உங்கள் பிளாக்ல அப்லோட் பண்ணி யூடியூப்ல ஸ்லைட் ஷேர்ல அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் இதில் கொடுக்கலாம். இது அட்டாச்மெண்ட் ஃபைல், ஃபைல்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபைல்வா வச்சுருக்கீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் இதை வந்து கொடுக்குறது, அட்டாச்மெண்ட் பண்ணுறது. இப்போ கூகுள் டாக்ஸா, கூகுள் ஸ்லைட் ஷீட், ட்ராயிங்ஸ் இந்த மாதிரி பேஜாக க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இது உள்ள நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி அது வரும். இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த ஃபைல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் கேட்கும், இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் அல்லது என்ன ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ, என்ன ட்ரைவில் வச்சுருக்கீங்களோ அதை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ள அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் மார்க் ஆஸ் டன் அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய டீச்சர் கிளாஸ் டீச்சருடைய பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரெண்டு பேர் இதில் சப்மிட் பண்ணியிருக்காங்க, 52 பேர் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. நான் 52 பேருக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன், 2 வந்து சப்மிட்டட். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேருமே இது எனக்கு ஃபோல்டர் ஒரு ஃபைலாக அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. செல்வம் மஞ்சுளா வந்து PDF-ஆக எனக்கு இதில் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு இவங்க எழுதி சப்மிட் பண்ணியிருக்காங்க, இவங்க டைப் பண்ணி இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு இதில் காமிக்கும். இதெல்லாம் வந்து யார் யார் சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்கள ஒர்க்கு நான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி எப்படி என்னங்கிறத பார்த்து நான் வந்து உங்களுக்கு மார்க் கொடுப்பேன். ஸோ இவ்வளோ தான் அந்த ஒர்க்கு. சிலருக்கு வந்து இதில் இந்த டைப்பிங் இதில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா காமன் பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பேஜ் ஹோம் பேஜில் உங்களுக்கு அது மேட்டர் அதில் டிஸ்பிளே ஆகும். இதில் டைப்பிங் ஆப்ஷன் வந்து உங்கள் மொபைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைலில் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு அது கிளியராக தெரியலை. இது நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது டெஸ்க்டாப்பில், உங்கள் லேப்டாப்பில் அல்லது கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி இதை பாருங்கள். ஓகே, ஐ திங்க் ஸோ இட்ஸ் கிளியர். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்குறீங்க.